ஸோ உங்களுக்கு ட்ரேடு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹேலைஸ் ப்ளூ இந்த வெப்சைட்ல வந்து தாராளமாக போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். காரணம் இவங்க 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு வெப்சைட், ஃப்ரீயாகவே வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரேடை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, பட் ஆனால் நான் ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு ட்ரேட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் ப்ராஃபிட் லாஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் மீடியம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை புரிஞ்சுட்டு நீங்க தனியா ட்ரேட்ல கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து 24 hours கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கு, நீங்க எனி டைம் வேணா காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம், எந்த டவுட்ஸ் வேணாலும் கிளியர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்க. சோ ட்ரேட் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னோட ரெஃபரல் கோட் அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, மறக்காம இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எஸ்டென்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்க வந்து 32 years வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியில் சொல்லலாம் நார்த் சென்னையில். ஸோ டாப் 5 லிஸ்ட்டில் வந்து இவங்க கன்ஃபார்மாக வந்துருவாங்க. அண்ட் இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் தான் இருக்குது. சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள எல்லா பிளாட்ஸுமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இவங்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் வந்துருக்கு. அண்ட் ரெடி கேஷில் பிளாட் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், இசி, பட்டா எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. ஸோ நீங்களும் வந்து இடம் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் பெட்ரோ ஹெலன்சோ லோபெஸ் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியல் கில்லர் செஞ்ச பெரிய தப்பெல்லாம் வந்து இன்றைக்கும் இப்போவும் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன பெண் குழந்தைகளுக்கு வந்து இப்போவும் இந்த தப்புகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நடந்துக்கிட்டு தான் வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து இன்னி வரைக்குமோ வந்து கிடைக்கவே இல்லை. பெட்ரோ ஹெலன்சோ லோபெஸ் இவனை வந்து ஷார்ட்டாக த மான்ஸ்டர் ஆஃப் ஹேண்டஸ் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயங்களெல்லாம் வந்து செஞ்சுருக்கான், 300 பெண் குழந்தைகளுக்கு மேலே ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இது வரைக்குமே சீரியல் கில்லரோட லைஃப் ஹிஸ்ட்ரியே டெட் பண்டியோட சைல்டுஹுட் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சைல்டுஹுட் அப்படிங்கிறத வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த லோபெஸ் இவனோட சைல்டுஹுட்டை வந்து படித்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்பவே மோசமான ஒரு சைல்டுஹுட் வந்து யாருக்குமே அமையக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப 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 ட்ராஜடியான ஒரு லைஃப் தான் வந்து இவன் சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஸோ ரொம்ப மோசமாக ரொம்பவே கொடூரமான ஒரு லைஃப் தான் இவனுக்கு அமைஞ்சிருக்கிறது. கேட்கும்போது ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம், இப்படிப்பட்ட ஒரு சைல்டுஹுட் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து சின்ன வயசில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நினைப்போம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து உங்கள் பையன் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நோட் பண்றான், அவன் வெளியில எப்படி இருக்கான், ஸ்கூல்ல எப்படி இருக்கான், வீட்டில் எப்படி நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் விட ஒரு அம்மா அப்பா தன்னோட பையன் சின்ன வயசில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கண்டுக்காமல் இருந்தால் அந்த பையனோட லைஃப் எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பையனை த மான்ஸ்டர் ஆஃப் ஆண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவன் கொடூரமான சம்பவம்லாம் செஞ்சுருப்பான். அப்பேற்பட்ட ரொம்பவே மோசமான ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா, வெல்கம் பேக் டு பாலா மீடியா. பெட்ரோ ஹெலன்சோ
அலன்சோ ரோஃபிஸ். இவன் வந்து கொலம்பியால அக்டோபர் 8ஆம் தேதி 1948 வந்து பிறக்கிறான். இவனோட அம்மா பேர் வந்து பிண்டில்டா லோஃபிஸ் அண்ட் இவனோட அப்பா பேர் வந்து மெடாடோ ரேஸ். இவங்க அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட வந்து மேரேஜ் ஆயிருக்கு. பிண்டில்டா லோஃபிஸை வந்து ஒரு அஃபேர்ல தான் வந்து வச்சிருக்காரு. இவங்களுக்கு 13 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. அதுல 7வது பிறந்தது தான் வந்து பெட்ரோ அலன்சோ லோஃபிஸ். ஸோ இந்த பெட்ரோ அலன்சோ லோஃபிஸ் பிறக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து மெடாடோ ரேஸ் வந்து ஒரு கேங்குக்கு நடந்த சண்டையில ஒரு கன்ஷாட் மூலமா வந்து இறந்து போயிட்டாரு. தான் அப்பா இறந்த 6 மாசம் கழிச்சு தான் வந்து லோஃபிஸ் பிறகுறான். ஸோ சின்ன வயசுலேயே வந்து பல கொடூரமான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து வளர்றான் லோஃபிஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸோ அவங்க அம்மா வந்து பல பேர் கூட வந்து செக்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவன் வளர்ந்தான். நிறைய பேர் வந்து அவங்க அம்மாவை அடிப்பாங்க, அசிங்கமான திட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வந்து அவன் சின்ன வயசுலேயே வந்து வளர ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து தான் ஒரு 8 வயசில் இருக்கும்போது அவன் கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே வந்து தப்பாக நடந்துக்கிறான். ஸோ இதை பார்த்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே கோபமாகி அவனை வீட்டிலேருந்தே வெளியே அனுப்புறாங்க. ஸோ வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறமா தங்கிறதுக்கு இடம் எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை, கையில் 1 ரூபா கூட இல்லை. ஸோ நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தனியாக இருக்கும், இனிமேல் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ லோஃபிஸும் வந்து அவங்க கூட வந்து போகிறான். ஸோ தங்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. அண்ட் கூடவே வந்து நிறைய ட்ரக்ஸும் அடிக்கடி அந்த பையனை வந்து செக்ஷுவலான அசால்ட்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே தான் வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியுமே வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறது அண்ட் செக்ஷுவலான விஷயங்களில் ஈடுபடுறது. ஸோ இப்படியே தான் வந்து டெய்லியுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதில் வெறுத்து போயிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். அண்ட் அதுக்கப்புறமா தான் அவன் உளறான் தான் ஒரு பீடோஃபைல் அப்படின்ட்டு. பீடோஃபைல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பெண்கள், அதாவது அடலசன்ஸ் ஏஜ்குள்ளே என்டர் ஆகிற ஒரு பெண்கள் மேலே வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் வந்து பீடோஃபைல். ஸோ இதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போகிற அளவுக்கு ரொம்பவே தயாராகவே இருந்தான். தான் ஒரு ப்ராமிஸும் வந்து பண்ணிக்கிட்டான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துட்டு, ஸோ நிறைய ஸ்ட்ரீட் கேங்ஸ்லாம் இருப்பாங்க, சின்ன சின்னதாக ஏரியா பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேங் கூடலாம் வந்து சேர்ந்துக்கிட்டு நிறைய தப்புகள்லாம் பண்ணுறான். சின்ன சின்னதாக வந்து சாப்பாடு எல்லாம் வந்து திருடுறது, யாராவது சாப்பாடு கொண்டு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட கத்தியை காமிச்சு சாப்பாடு கொடு அப்படின்னு மிரட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, ஒரு சிலரெல்லாம் வந்து மிரட்டி அவங்க வீட்டில் போயிட்டு ராத்திரி தங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ஈடுபட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து 4 வருஷம் வந்து ஈடுபட்டான். 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நிறைய அமெரிக்கன் குடும்பங்கள்லாம் வந்து இந்த மாதிரி திருவிழா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து அவங்கள வந்து முறையாக படிக்க வச்சு அவங்களுக்குன்னு ஒரு கெரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து இவனுக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்து, இவனை படிக்க வைக்கிறதுக்கு, இவனை ஆர்ஃபனேஜில் சேர்த்து, இவனை பார்த்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ அப்பயாவது இவன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. இவன் மட்டும் தன்னோட லைஃப் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தானா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் லைஃப் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். தனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்கிட்டே வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆயிடும். ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு வந்த லோஃபிஸ் வந்து நிறைய கார் திருடுகளில் வந்து ஈடுபடுறான். நிறைய கார்கள் எல்லாம் திருடி, ஸோ வெளியே ஒரு ஷாப் ஓனர்ஸ் கிட்ட வந்து வித்துருவான். ஸோ அதில் வர காசை வச்சு தான் வந்து தன்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்படியே பல முறை வந்து கார் திருட்டில் ஈடுபடும்போது, ஸோ ஒரு வாட்டி 1969 வந்து தான் ஒரு ஆட்டோவை திருடினதுக்காக போலீஸ்காரங்க வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து போடுறாங்க. ஸோ ஜெயிலெல்லாம் வந்து ஏதோ புது கைதி வந்து உள்ளே வரான் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து புல்லிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவனை வெறுப்பேற்றுறது, ஸோ அவங்ககிட்ட ஏதாவது வந்து சின்ன சின்னதாக வந்து ஒம்புலாம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இவனுக்கு 2 நாளாக வந்து நடந்துருந்தது. 3வது நாள் வந்து இவருக்கு செல்லிலே வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 3 பேருமே வந்து இவனை அடித்து ரொம்ப துன்புறுத்தி இவனை வந்து கேங் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து இவன் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜெயிலில் கிடச்ச ரொம்ப சின்ன சின்ன கூர்மையான பொருளெல்லாம் வச்சு ஒரு கத்தி மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து உருவாக்குனான். ஸோ அதுக்கப்புறமா தன்னை ரேப் பண்ண ஒவ்வொருத்தனையுமே வந்து கத்தியாலேயே குத்தி சாகடிச்சான். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஜெயிலில் இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இவன் பக்கத்தில் போகிறதுக்கே வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப கொடூரமாக வந்து பல பேரும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க செல்லுக்குள்ள. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து 7 வருஷமாக இருந்த இவன் சிறந்த எண்ணனை வந்து திரும்ப 2 வருஷமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 9 வருஷம் கழித்து 1978 ஜெயிலேருந்து இவன் ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆக உடனே வந்து நிறைய சின்ன சின்ன பெண்களெல்லாம் வந்து கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணுறது, சாகடிக்கிறது, புதைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலையில் தான் வந்து ஈடுபடுறான்.
ஒரு வாரத்துக்கு மினிமம் ஒரு மூணு பொண்களையாவது கண்டிப்பாக பிடிச்சிருவான். அதேமாரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து எக்கச்சக்கமாக பெண்களை வந்து கடத்துறது, ரேப் பண்ணுறது இதே வேலையாக தான் வந்து தெரிஞ்சிட்டு இருந்தான். ஸோ அப்படி ஒரு இந்தியன் ட்ரைபான ஒரு பொண்ணு மேலே வந்து கை வச்சான். ஸோ அது வந்து சுற்றி இருக்கிற அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இவனை கட்டி போட்டு அடித்து ரொம்பவும் வந்து துன்புறுத்தாங்க. சாப்பாடு கூட போடாமல் இரும்புகளெல்லாம் விட்டு இவனை கடிக்க விட்டுருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ரொம்ப நாளாக வந்து இவனை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்து அமெரிக்கன் மிஷினரிஸ் வந்து இவனை வந்து விட்டுருங்க, ஸோ இவன் பண்ணது தப்பு தான், ஸோ இவனை வந்து போலீஸ்கிட்ட வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த ட்ரைப் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே இவனை தான் வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்களே அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. சரி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சு இந்த கொலம்பியா பார்டர், ஸோ இந்த பார்டரான ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்டர்லேயே தான் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் வந்து ஈக்குவேட்டார் அண்ட் அதுக்கப்புறமா பெரு, கொலம்பியா பார்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேயே தான் வந்து இவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ இவன் போகிற இடங்கள் எல்லாமே வந்து நிறைய சின்ன சின்ன பெண்கள் எல்லாமே வந்து காணாமல் போகிறாங்க. ஸோ அங்கே இருந்த லோக்கல் போலீஸ் எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து மர்மமாக இந்த பெண்கள் எல்லாமே வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய மிஸ்ஸிங் கேஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா வந்து மேபி இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு இந்த ப்ராஸ்டியூஷனில் ஈடுபட வைக்கிறது அண்ட் நிறைய பேர் வந்து அந்த டைம்லலாம் வந்து சின்ன சின்ன பெண்களெல்லாம் வந்து கடத்தி போயிட்டு அடிமையாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இந்த பெண்களெல்லாம் வந்து கடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வந்து தேட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியே பல பெண்களை வந்து கொலை பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா 1979 இக்குவேட்டார் இடத்துல இருக்க ஹபன்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மணல் புயல் வருது. இந்த மணல் புயல் வளர்றது மூலயமா வந்து தான் புதைச்சி வச்சிருந்த ஒரு நாலு பெண்களோட உடல் மட்டும் வந்து அந்த புயல்னால வந்து வெளியே வர ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குது வெளியே. ஸோ அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரங்க வந்து இந்த டெட் பாடிஸ் வந்து யார் இங்கே புதைச்சிருப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மிஸ்ஸிங் கேஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தது போலீஸ்காரங்களுக்கு. ஸோ அந்த மிஸ்ஸிங் கேஸில் ஒரு நாலு பேரோட டெட் பாடிஸ் மட்டும் இங்கே கிடச்சிருக்கு. மேபி ஏதோ ஒரு சீரியல் கில்லர் வந்து எல்லா சின்ன பசங்களையும் வந்து கொண்டு இந்த மாதிரி புதைச்சிட்டு வரான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லா போலீஸ்காரங்களுக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த சைல்ட் மிஸ்ஸிங் கேஸாக இருந்த இந்த கேஸ் வந்து ஒரு க்ரைம் கேஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யார் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவன் ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ இதனால் எந்த எவிடன்ஸுமே வந்து கிடைக்கல. ஸோ அந்த டைம்லலாம் வந்து சிசிடிவி கேமராஸும் வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அந்த டைமில். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு 12 வயசு பொண்ணு மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். ஸோ அந்த இடத்துல வந்து மாட்டிக்கவும் செய்கிறான். ஸோ அவங்க அம்மா வந்து இந்த பையனை வந்து பிடிச்சிடுறாங்க லோபஸை. பிடிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தால் அந்த மார்க்கெட்டில் இருந்த நிறைய பேர் வந்து அவனை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் ஒரு போலீஸ்காரர் இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு அங்கே வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி இந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான், ஸோ இதனால் நாங்கள்லாம் பிடிச்சி அடித்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த போலீஸ்காரனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. மேபி இந்த மிஸ்ஸிங் ஆகிற இந்த சின்ன பசங்களை எல்லாருமே வந்து கடத்துறவனா இவையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே அவனை பிடிச்சி போலீஸ் கஸ்டடி கொண்டு போறாங்க. அவனை அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, உன்னை கொண்டுடுவேன் அப்படின்றத வந்து அந்த போலீஸ்காரன் சொல்லி மிரட்டுறாரு. நீ இதான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பண்றேன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி நிறைய பெண்கள்லாம் வந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்து காணாம போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீயா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிறத வந்து மிரட்டுறாங்க. மிரட்டானா வந்து அவன் ரொம்ப சைலண்டாவே தான் இருக்கானே தவிர என்ன பண்ணா அப்படிங்கிறத வந்து வாயை திறந்து சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் ஆயுமே வந்து இவன் வாயை திறக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் சூப்பீரியரான பாஸ்டோ அப்படிங்கிறவர் வந்து அவனை இன்ட்ரோகேட் பண்ணுறான். அந்த ரூம்குள்ளே வந்து எல்லா போலீஸ்காரையுமே வந்து வெளியே அனுப்பிட்டாரு. வெளியே அனுப்பி போலீஸ்காரங்ககிட்டையும் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும். ஸோ அதாவது அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, பட் ஆனால் வந்து லேட்டராக வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக வந்து லோபஸ் கிட்ட வந்து பேசுகிறாரு. அவனுக்கு வந்து சிகரெட்டு அண்ட் சாப்பாடு ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்து நான் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நீ வந்து நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன்னு வந்து தெரியும், பட் ஆனால் வந்து நான் உனக்கு சின்ன ஒரு ஆஃபர் பண்ணுறேன். ஸோ நீ நடக்கிற உண்மை எல்லாமே வந்து சொல்லிட்ட அப்படின்னா வந்து உன்னோட தண்டனை காலம் வந்து நான் குறைச்சிப்பேன். ஸோ குறைச்சி உனக்கு தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணியன்னா கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறத கண்டிப்பாக உனக்கு செய்வேன் அப்படிங்கிறத வந்து சொன்னார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவனோட ஃபீலிங்ஸ் என்ன அண்ட் சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தான், ஸோ அவனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்தமாரி ஃப்ரெண்ட்லியாக பேசியாக வந்து வாங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து காணாமல் போயிருக்காங்க.
ஸோ அந்த ஃபேமிலிஸ்கிட்டேருந்து வந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் வருது. ஸோ இந்த கேஸை வந்து நான் எப்படியாவது க்ளோஸ் பண்ணி ஆகணும், ஸோ நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணியன்னா அவனோட தண்டனை காலம் வந்து கம்மி பண்ணி தருவேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு அப்புறம் லோஃபிஸ் வந்து இந்த போலீஸ்காரர் சொன்னது வந்து செய்வார் அப்படிங்கிறத நினைக்கிறேன் அப்படின்றத நினச்சி ஒரு விக்டிமை இந்த இடத்துல தான் பொழைச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். ஸோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த இன்ட்ரோகேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு இவானோவா, அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாமல் அப்படியே பதிச்சிருக்கான். ஸோ அது வந்து கண்டெடுக்கப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி டெட் பாடிஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி எத்தனை கொலை நீ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது இக்குவேட்டரில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 மேலே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். அதுக்கே வந்து போலீஸ்காரங்க வந்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மேபி பெருவில் வந்து ஒரு 10 பேருக்கு மேலே வந்து கொண்டு இருப்பேன், அண்ட் கொலம்பியாவில் வந்து எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு சீரியல் கில்லரை வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம இப்படி ஃப்ரீடமாக விட்டுருக்கோமே அப்படிங்கிறத நினச்சி அப்போ இவனை இப்போ பிடிச்சதே வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு. ஸோ இவகிட்ட இருந்து எப்படியாவது இவன் கொலை பண்ண எல்லாரோட டெட் பாடிஸையும் வெளியே கொண்டு வந்து காமிச்சிடறோம் அப்படிங்கிறத வந்து டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஹை ப்ரெஷர் வந்து போலீஸ் சூப்பீரியரான பாஸ்டோ மேலே போடப்படுது. ஸோ எப்படியாவது எல்லாரோட டெட் பாடியும் வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து அவர் இருக்காரு. ஸோ அதனால வந்து எல்லாரோட டெட் பாடிஸுமே வந்து கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பெண்களோட டெட் பாடிஸை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து லோபிஸ் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டான் போலீஸ்க்கு. அடுத்த பாடி எங்கே இருக்கும்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் என்ன நினச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை இங்கேயே போட்டு தள்ளுறது கூட வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம வாயை மூடிட்டு இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளும் உயிரோடு விடுவாங்க அப்படின்றதுனால அவன் போலீஸ்காரங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறான். ஸோ இதனால் வந்து வெறும் 150 பெண்களை வந்து கொலை பண்ணதுக்காகவும் அந்த 150 சாட்சிகள் மட்டும்தான் வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எவிடன்ஸை வச்சு அவனை 13 வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து August 31st, 1994 ஜெயிலேருந்து இவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப அமைதியாக வந்து ஜெயிலில் இருந்ததுனால ரொம்பவே ஒழுக்கமாக இருக்கிறதுனால ஜெயிலேருந்து ஒரு லோஃபிஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து திரும்பவும் வந்து லோஃபிஸை வந்து கைது பண்ணுறாங்க. ஸோ இப்போ கைது பண்ணுறது வந்து கொலம்பியா நாட்டு போலீஸ். ஸோ இவன் வந்து கொலம்பியாவிலேருந்து அத்துமீறி உள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக வந்து கொலம்பியன் போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் வந்து இவன் வந்து கொலம்பியன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டை வந்து 1974 நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து எவிடன்ஸாக காமிச்சாலுமே வந்து அதை வந்து எவிடன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை அவங்க. ஸோ அதனால் வந்து இவன் திரும்பவும் இவனை அரெஸ்ட் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பொகோட்டாவில் வந்து இதை எதிர்த்து பல ப்ரொட்டஸ்ட் நடக்குது இவனுக்காக. ஸோ இந்த மாதிரி இவனை வெளியவே விடாதீங்க, ஸோ இவனை ரிலீஸ் பண்ணுறீங்க, திரும்பவும் வந்து பல பெண்களை வந்து கொலை பண்ணுவான், கடத்துவான், கிட்னாப் பண்ணுவான், சாகடிப்பான். ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப யார் வந்து ஈடுகட்ட முடியும் இதுக்கு? ஸோ இவனை வந்து வெளியே விடாதீங்க, இவனை ஏதாவது ஒரு மென்டல் டாக்டர் கிட்டையாவது போய் காமிங்க. ஸோ வெதர் ஹி வாஸ் எ சைக்கோ ஆர் சீரியல் கில்லர் அப்படிங்கிறது வந்து பல ப்ரொட்டஸ்ட் வந்து அவனை எதிர்த்து நடக்குது. ஸோ இதுக்காக வந்து இவனை வந்து சைக்காட்டிஸ்ட்டு கொண்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து இவனை பார்த்துட்டதுக்கப்புறமா ஸோ இவன் ஸோ மென்டலி டிஸ்டர்ப்டு, ஸோ இவன் வந்து ஒரு மென்டலி இல்னஸில் உள்ள ஒரு மனிதன் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு மென்டலாக டிஸ்டர்பான ஒரு பர்சன் தான் அப்படின்றதுனால இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ ஆனாலும் அது வந்து பல போராட்டங்கள் வந்து நடக்குது. ஸோ என்னதான் இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அசால்ட்டாக தப்பிச்சுட்டு வந்துடுவான், ஸோ இவனை கைது பண்ணி தயவு செஞ்சு ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க கண்டினியூஸாக. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கொலம்பியாவில் 1979 ஃபால்போரா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து மர்டர் பண்ணி புதைச்சிருக்கான். ஸோ அது வந்து எவிடன்ஸாக வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த எவிடன்ஸை வச்சு இவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ரொம்ப கடுமையான ஒரு சிறை தண்டனைலாம் வந்து கிடையாது. ஸோ சிறைக்கு போனால் ஒரு சில மாதம் கழிச்சே வந்து $50 வந்து பெயிலுக்கு செலவு பண்ணி பெயில் மூலமா வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அம்மா தங்கியிருந்தே வீட்டுக்கு போகிறான். ஸோ அவங்க அம்மா என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து இவனுக்கு ஏற்பட்ட பல விஷயங்களுக்கு காரணம் வந்து நம்மளை தான் சொல்லுவான், நம்மளை தான் மர்டர் பண்ணுறதுக்கு இவங்க வந்திருக்கான் போல அப்படிங்கிறத நினச்சி அவனை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்க்கவே இல்லை. அண்ட் அவங்க அம்மா கிட்டே வந்து கெஞ்சறான், கதறான், காலெலாம் விழுந்து கேட்குறான் இந்த மாதிரி நான் தெரிஞ்சிட்டம்மா என்னை மடிச்சுடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து உள்ளே சேர்க்கவே இல்லை. ஸோ எவ்வளோ கெஞ்சினாலும் அவங்க அம்மா அவனை வந்து சேர்த்துக்கவே இல்லை. ஸோ தான் வீட்டில் இருந்த ஒரு சில
பே பண்ணுற ஒரு பில்லு எல்லாமே வந்து பே பண்ணுறதுக்கு காசுலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காசு அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு, ஸோ அவங்க வீட்டில் தான் சின்ன வயசில் படுத்துட்டு இருந்த ஒரு கட்டில் ஒன்று இருக்கும், ஸோ அந்த கட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு ஊருக்கு போகிறான், ஹெல்ஸ் ஃபைனல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறான். ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி ஒரு வேற ஒரு லைஃப்பை வாழ்வான்னு எதிர்பார்த்தா, ஸோ அங்கேயும் போயிட்டு சில பேரை வந்து மர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு அங்கே இருந்த ஹெல்ஸ் ஃபைனல் இன்டர்போல் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பெட்ரோ அல்பானோ லோபஸ் வந்து உயிரோடு இருக்கிறதா தான் வந்து நம்பப்படுது. ஸோ சில பேர் வந்து அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறதும் வந்து சில ரூமர்ஸ் இருக்கு. அண்ட் சில பேர் வந்து நான் இந்த இடத்துல லோபஸை பார்த்தேன், அந்த இடத்துல லோபஸை பார்த்தேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாமே வந்து ரூமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து சிறையில் வந்து லோபஸ் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறது வந்து சில பேர் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியல. ஸோ சின்ன வயசில் தன் பையன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், எந்த விஷயத்தில் ஈடுபடுறான் அப்படின்ட்டு சரியாக கண்டுக்காமல் விட்டதுனால ஒரு சீரியல் கில்லராக வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கலாம், இது ஒரு ரீசனாக வந்து சொல்லலாம். ஸோ சின்ன வயசுலேயே வந்து சின்ன சின்ன தப்புக்கள், சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடுறது, சின்ன வயசுலேயே தப்பு தப்பான பசங்க கூட சேர்ந்து தப்பான விஷயங்களில் ஈடுபடுறது, திருடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனக்கு வாழ்க்கைனா என்ன, எப்படி இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு சொல்லி கொடுக்குற தன்னோட அம்மாவோட அம்மாவே வந்து நிறைய தப்புகளை பண்ணுறத கண்ணால் பார்த்து வளர்ந்த ஒரு சின்ன பையன், இதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம் சீரியல் கில்லராக மாறினதுக்கு. ஸோ யாருமே வந்து இவனுக்கு சின்ன வயசில் இப்படி தான் வளரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சைல்டுஹுட் லைஃப் தான் இவன் வாழ்ந்திருக்கான். ஸோ இவனோட சைல்டுஹுட் லைஃபே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து டெட் பண்டியோட சைல்டுஹுட் டேஸை விட இவனோட சைல்டுஹுட் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ராஜடியாக, ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சீரியல் கில்லர் வீடியோஸ்லாம் வந்து விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்கள் பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து டெய்லி நோட் பண்ண ஆரம்பிங்க, பசங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க. அண்ட் முக்கியமாக வந்து பாலா மீடியா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். சி யூ சோன், பாய்.